வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது ஜேவிஎஸ் தையல் பள்ளி, தையல் பள்ளியுடைய வாத்தியார். என் பேர் இளையராஜா. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைக்கு அடியில் உள்ள சுருக்கம், இந்த ஆம்புக்குள்ள மடிப்பு, கை அடியில் வர சுருக்கம், இங்கே ஒரு மடிப்பு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளங்கள் வருது. எனக்கு வரிசையாக ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம நண்பர்கள் வந்து அமுச்சு விட்டது. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கேள்விகள் வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, டவுட்டுங்களை கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அதில் அதிகப்படியான பேர் வந்து இந்த கேள்விகள் கேட்குறாங்க, இந்த மாதிரி சுருக்கங்கள் பற்றி தான் வருது. ஷோல்டர் ப்ராப்ளம், ஷோல்டர் ஃபாலிங் சொல்லி ஷோல்டர் லூஸ் வர்றது, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த ஷோல்டர் ப்ராப்ளத்துக்கு. அதே மாதிரி இப்போ இந்த சுருக்கங்களுக்கான கேள்விகளும் அதே மாதிரி அதிகமாக வருது. இந்த ஆம்புல் அடியில் சுருக்கம், கஸ்ரீவனால், இது என்னென்ன நிறைய விஷயங்கள் இது வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு காணொலி போட்டிருந்தோம். உள்ளக்குள்ளே நம்ம வந்து கை ஸ்லீவ் கட் பண்ணும் பொழுது அப்படியே நம்ம வந்து அந்த அதோடய போக்கில் அப்படியே வராமல் அந்த கரெக்டாக அந்த அடிங்கையோட கணக்கு வரும்பொழுது சைடு தைக்க வேண்டிய இடம் அந்த இடத்த வந்ததுக்கப்புறம் திரும்ப அதை நேராக கொண்டு போயிட்டோம்னா அதுலேருந்தும் அந்த சுருக்கத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம். இந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கணக்குகளில் வச்சு செய்கிறாங்க இல்லையா, அந்த அடிங்கையுடைய லென்த்து, ஸ்லீவ் கட்டிங்லேயே கட்டிங் முறையிலே நிறைய விஷயங்கள் இருக்குது, பாடி கட்டிங் முறை நிறைய விஷயங்கள் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஆம்குள்ள ஃப்ரெண்ட்டோட ஆம்குள் அளவு, அந்த ஃப்ரெண்டு நெக்கு போட்டு இழுத்து போடும் பொழுது இழுக்கும் பொழுது இங்கே இழுத்த மாதிரி வர்றது, இதெல்லாமே மடிப்புக்கு வர்றதுக்கான காரணம் தான். அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது, அது ஒன்று நம்ம பார்ப்போம். அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, நம்ம புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் ஆல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா வீடியோவும் அப்போ தான் வரும். உங்களுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் உங்கள் வீடியோவில் வரலையானான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சந்ததாரர்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லா வீடியோவுமே வரும், ஆனால் பழைய வீடியோக்கள்லாம் வருது, புது வீடியோவில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா பெல் பட்டன் வந்து ஆல் அப்படின்ட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு நம்ம போடுற சேனலில் வீடியோக்கள் எல்லாமே அடுத்தது தொடர்ந்து உங்களுக்கு உடனே வரும். நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண விஷயங்களை கூட நிறைய கேள்விகளாக கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம இதை சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து முக்கியமான விஷயம், நம்ம நிறைய விஷயங்கள் தேடி நம்ம வந்து என்னதை சரி பண்ணி வரணும் அப்படின்றத நம்ம சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தெரியாத விஷயங்களை நண்பர்களோட தெரிஞ்சுக்கிட்டோ, இல்லைனா ஒரு பிரபலமான சேனல்களை யூடியூப் சேனலில் பார்த்தோ, இல்லை ஒரு சந்தாதார சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் சில யூடியூபர்ஸ் வந்து திறமையானவங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருக்க விஷயம் நிறைய இருக்கும். அவங்ககிட்ட பத்து விஷயத்தில் வந்து அஞ்சு விஷயம் சரியில்லைனா கூட அஞ்சு விஷயம் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும், ஏன்னா அவங்க ஒரு முரண்பாடாக செஞ்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க வேறு மாதிரி செய்வாங்க. அதில் எதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இப்போ எங்கிட்டே எத்தனை ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சரியில்லாத விஷயத்த நீங்கள் விட்டுடலாம், அதுலேருந்து எனக்கு மேம்படுத்துறதுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நான் மற்ற சேனலுக்கு கூட நான் தேடி பார்ப்பேன் சில விஷயங்களை, நமக்கு நேரம் இருக்காது ஆனாலும் ஒரு சில நேரம் வந்து பார்க்க வேண்டிய நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வரும்போது அந்த சேனல்கள் வரும், அதில் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம எடுத்து நம்ம சேனலுக்கும் பதிவுக்கும் யூஸ் ஆகும், நம்மளும் நம்ம மேம்படுத்துகிறதுக்கு. ஏன்னா நம்மளை வந்து எல்லாமே நமக்கு வந்து தொழில்தரவங்க எல்லாமே குரு தான். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் சரி, அவங்களோட மெத்தட் வேறையாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்டருந்து நம்ம சில பாயிண்ட்களை எடுத்து நம்ம மேம்படுத்துறதுக்கு உதவும்னா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இப்படி தான் நம்ம எல்லாமே வளர்ந்து வந்துடும். எல்லாமே சுயமாக சிந்திக்கிறதுன்றது எத்தனையோ விஷயம் எவ்வளோ வந்து கம்மி தான், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதுலேருந்து நம்ம சிந்திச்சு அதை செயல்படுறோம், இதுதான் விஷயம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து நமக்கு சிந்திக்கிற திறன் இருக்குது இருந்தாலும், ஆனால் சில விஷயங்களை வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதுலேருந்து நம்ம என்னென்ன மேம்படுத்தலாம், அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம துறை சார்ந்து நம்ம விஷயத்தை சார்ந்து நம்ம எப்படிலாம் பெருசாக வரணும், நம்ம இன்னும் நிறைய சுத்தமாக நல்லா நீட்டாக செய்யணும், இன்னும் நல்லா தெளிவாகணும் அப்படின்னும் போது நம்ம அந்த பாயிண்ட்களை எடுக்கிறது தப்பே இல்லை. அப்படி தான் இப்போ நம்ம போட்ட காலையில் கூட இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம நண்பர் நவாஸ் தான் வந்து அன்றைக்கி நம்ம வந்து கலந்தாய்வுன்ற ஒரு காலையில் நம்ம போட்டிருந்தோம், அந்த கலந்தாய்வில் தான் யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து உள்ளே இழுக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து அந்த உள்ள அளவு கரெக்டாக வைக்கணும், அப்படி வச்சோம்னா இழுக்காமல் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த இழுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதே நம்ம வந்து போட்டுருவோம், அது இன்னும் தெளிவான வீடியோவை நம்ம அடுத்தடுத்து போட்டு வருவோம், சரிங்களா. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம சின்ன சின்ன வீடியோ கூட நம்ம தெளிவாக எதனால் வருது எப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து அதை தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டு வரலாம். தெரிஞ்சு பண்ணிட்டோம்னா நம்ம தவறுகளை வந்து தவிர்த்துருவோம். தெரியாமல் நடந்ததுக்கு தான் நிறைய தவறுகள் நடக்குது, தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தவறுகளை திருத்திடுவோம் இல்லையா. அப்போ நம்ம யார் எதோ விஷயமா இருந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அந்த பாயிண்ட்களை எடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்து மேம்பட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த விஷயங்களுக்கு வந்து எதனால் அப்படின்றது உங்களுடைய கருத்தையும் எனக்கு பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அனுபவமுள்ள நிறைய நண்பர்கள் அனுபவவாசிகள் இருப்பீங்க, அவங்களும் வந்து இதில் எப்படி எதனால் இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த சுருக்கங்கள் வருது, இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இது எதனால் வருது, இது இதில் வந்து இதுக்கான காரணங்கள் என்னன்றதை உங்களுடைய பாயிண்ட்லேருந்து எனக்கு சொல்லுங்கள்.
நம்ம அதை நம்ம விரிவாக பேசி நம்மளுடைய நம்ம சந்ததார சத்திரப்பர்கள் எல்லாமே நம்மளுடைய நம்மளை பார்த்துட்டு வர ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கும் நம்ம நன்மை தெரிஞ்சவங்களுக்கும் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக மேம்படுத்தி நம்ம தெரிஞ்சு நம்ம தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு அதை அவங்களோட பகிரும் பொழுது இதுதான் காரணம், இதுதான் கரெக்டான விஷயம், இதை இதை சரி தவிர்த்தோம்னா நான் இது வந்து சரியாக வரும் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம கொண்டு போகலாம். நான் நிறைய விஷயங்கள் நானும் தேடிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம நண்பர்கள் வர்றதையும் நம்ம யூடியூப் பார்த்துட்டு உங்களோட நண்பர்களுடையும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை, அவங்களும் அதை பார்க்கட்டும். ஏன்னா இது கேள்விகள் நிறைய வருது, இந்த மாதிரி விஷயங்களே வருதுன்னா. அப்போ அதுவும் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல வருதுன்னா, இதில் வந்து இப்போ நான் ஃபோட்டோ காமிச்ச ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோ வந்து பிரபலமான ஒரு நாடகத்தில் சீரியலில் வரவங்க நாடக நடிகை அவங்க, அந்த நடிகைக்கு தான் இந்த அதுங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எவ்வளோ பிரபலமாக இருக்கிறாங்க அந்த பஃப் ஸ்லீவில் வந்து அவங்க ஃபேமஸ் இந்த லைட்டாக தூக்கிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த பஃப் கூட நம்ம கட்டிங் பண்ணி காமிக்கணும்னு ஒரு சகோதரி நம்ம சகோதரி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்தது அந்த மார்க் போட்டு அதையும் நம்ம வந்து காமிக்க போகிறோம், எப்படி அந்த பஃப் ஸ்லீவ் லைட் இங்கே மட்டும் தூக்குற மாதிரி அது எப்படி பண்ணோம்னா கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்லீவில் மார்க் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ நம்ம பாருங்கள் அந்த அதுக்காக தான் என்ன அமைச்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை. ஆனால் அவங்களுக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே மடி கொடுக்குது, இந்த இடத்துல நிறைய சுருக்கங்கள் இருக்குது. ஃபிட்டிங்காக போடுறோம்னு நினைக்கிற போது இது உலக தினைக்கும் அவங்க வந்து ஒரு பிரபலமான நடிகையாக இருக்காங்க, நான் பிரபலமான நாடகத்தில் நடிச்சிட்டு வராங்க. அப்போ அவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை தேடி பார்த்துருப்பாங்க, எப்படி டெய்லருங்க வந்து எப்படி அமையணும் எனக்கு ஃபிட்டிங்காக போடணும்னு தேடியிருப்பாங்க. அவங்களுக்கே கூட இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ இன்னும் நம்ம தொழிலில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு அதை மாதிரி சரியான டெய்லர் கிடைக்கலையா, இல்லை அவங்களே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்களா? இப்போ இந்த நேரம் நம்ம தேடும் பொழுது நம்ம நம்மளை மேம்படுத்தி நம்மளுடைய துறையை நம்ம இன்னும் நல்லா வந்து சிறப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம அடுத்தடுத்து இதில் வந்து நம்ம அதை மார்க் போட்டு காமிக்கலாம். தொடர்ந்து பாருங்கள், நன்றி.